ஜாக்கிரதையா இருங்க, இதன் ஆதிக்கம் வரப்போகுது. எச்சரிக்கை விடுத்த உலக சுகாதார அமைப்பு. உலக அச்சுறுத்தி வருகிற கொரோனா வைரஸின் புதிய மாறுபாடு B.1.617.2 ஆகும். இது டெல்டா வைரஸ் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் முதன்முதலாக காணப்பட்ட இந்த வைரஸ் இப்போது உலகமெங்கும் கால்பதித்து பரவி வருகிறது. இந்த வைரஸ் இனி வரும் மாதங்களில் உலக அளவில் ஆதிக்கம் செலுத்தும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தனது கொரோனா வாராந்திர தொற்றுநோய் புதுப்பி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அறிக்கையில் கூறியிருப்பது, டெல்டா வைரஸ் பாதிப்பினை 96 நாடுகள் தெரிவித்துள்ளன. இதன் மாறுபாடுகளை அடையாளம் காண தேவையான வரிசை முறை திறன்கள் குறைவாக இருப்பதால் இது குறித்து மதிப்பிடப்படுகிறது. இந்த நோய் தொற்று பல நாடுகளில் தொற்று பரவல் அதிகரிப்புக்கும் மருத்துவமனைகளில் நோயாளிகள் சேர்க்கை அதிகரிப்புக்கும் காரணமாகும். இந்த வைரஸ் பரிமாற்றத்தின் அதிகரிப்பு காரணமாக டெல்டா வைரஸ் மற்ற வகைகளுடன் போட்டியிட்டு இனிவரும் மாதங்களில் ஆதிக்கம் செலுத்தும். கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு தற்போது பயன்பாட்டில் உள்ள தடுப்பூசிகள், தனிநபர் இடைவெளி பராமரிப்பு, சமூக அளவிலான கட்டுப்பாடுகள், தொற்று தொடக்கம் முதலிருந்து வரும் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைச்சங்கள் அம்சங்கள் ஆகியவை கொரோனா வைரஸ் உள்ளிட்ட கவலைக்குரிய வகைகளுக்கு எதிராக வலுவாக செயல்படும். புதிய வகையான கவலைக்குரிய வைரசுகளின் அதிவேக பரிமாற்றத்தன்மை என்பது நீண்ட காலத்திற்கு நடவடிக்கைகளை பராமரித்து வர தேவையாக இருக்கலாம். குறிப்பாக குறைந்த தடுப்பூசி பாதுகாப்பு சூழலில் மேற்கூறிய பிற நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். உலகை அச்சுறுத்தி வருகிற கொரோனா வைரஸின் புதிய மாறுபாடு B.1.617.2 ஆகும். இது டெல்டா வைரஸ் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் முதன்முதலாக காணப்பட்ட இந்த வைரஸ் இப்போது உலகமெங்கும் கால்பதித்து வருகிறது. இந்த வைரஸ் இனி வரும் மாதங்களில் உலக அளவில் ஆதிக்கம் செலுத்தும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தனது கொரோனா வாராந்திர தொற்றுநோய் புதுப்பிப்பு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உங்க பிஸி ஸ்கெடியூல்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஷாப்பிங் பண்ண முடியலையா? இனி வீட்டுல இருந்தபடியே ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க. வீல் ஸ்பைசஸ் ஆஸ்திரேலியாவின் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான ரைஸ், ஆயில், ஆட்டா, மசாலா ஐட்டம்ஸ் மற்றும் பல பொருட்கள், இவை அனைத்தும் பிரிட்டானியா, பார்லி, டாபர், ஹிமாலயா, ITC, 777 மசாலா ஐட்டம்ஸ் மற்றும் பல முன்னணி பிராண்ட்ல கிடைக்குதுங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்பவே ஆன்லைன் ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. www.valespices.com.au ஹோம் டெலிவரி ஆல் ஓவர் ஆஸ்திரேலியா. பெர்த்தில் ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்தாலும் வியாபாரிகள் நிறுவனங்களை திறக்க தயக்கம் தெரிவிக்கின்றனர். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இன்று காலையுடன் முடிவுக்கு வந்துள்ளது. ஆனாலும் பெரும்பாலான வர்த்தகர்கள் தங்கள் கடையை திறப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரத்தில் ஏற்பட்ட தொற்று பரவல் காரணமாக 5 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இது சமூக தொற்றாக இருக்கலாம் என்றும் மருத்துவர்கள் சந்தேகம் தெரிவித்தனர். தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமல்படுத்தப்பட்ட 4 நாட்கள் ஊரடங்கு இன்றுடன் நிறைவடைந்தது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் முடிவடைந்தாலும் மேலும் 3 நாட்களுக்கு வர்த்தக நிறுவனங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இது வர்த்தகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணிக நிறுவனங்களில் 20 பேர் கட்டுப்பாடு, கட்டாயம் கவசம் அணிதல், 4 அடிக்கு ஒருவர் என்ற தனிநபர் இடைவெளி கட்டுப்பாடு வர்த்தகர்களுக்கு நஷ்டத்தை விளைவிக்கும் என்று கருதுகின்றனர். இதன் காரணமாக மேலும் 3 நாட்களுக்கு கடையை திறக்கப் போவதில்லை என்று இரவு மதுபான விடுதி உரிமையாளர் டேவிட் தெரிவித்துள்ளார். மதுபான விடுதி இயக்குவதால் கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் அதன் காரணமாகவே அடுத்த 3 நாட்களுக்கு கடையை திறப்பதில்லை என்று முடிவெடுத்திருப்பதாகவும் டேவிட் தெரிவித்துள்ளார். மேலும் திறந்த வெளியில் செயல்படக்கூடிய உடற்பயிற்சி நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கிய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் 4 அடிக்கு ஒருவர் என்ற கட்டுப்பாடும் 20 நபர்களுக்கு மிகாமலும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பர்த் மற்றும் புயல் பகுதியில் மக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் July 12 வரை தொடர்கிறது. இதில் பொது நிகழ்ச்சிகளிலும் திருமணங்களிலும் கலந்து கொள்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவின் மற்ற பகுதிகளுக்கு பயணம் செய்யும் பட்சத்தில் கட்டாயமாக கவசம் அணிய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மேற்கு ஆஸ்திரேலிய முதல்வர் மார்க் மெக்கூவன், மக்களின் நலனுக்காகவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், 3 நாட்களில் சில கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். 2 கட்ட கொரோனா பரவல் கட்டுப்பாடுகள் July 12 வரை தொடரும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.
உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஆசையா? கவலையை விடுங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு. அனைத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவைகளும் கிடைக்கும் ஒரே இடம் வர்ப் இன்னோவேஷன். எங்களின் சேவைகள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், வெப் டெவலப்மெண்ட், சோசியல் மீடியா அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மற்றும் பல. இன்னும் எதற்கு வெயிட் பண்றீங்க? கால் வெப் இன்னோவேஷன் அட் 1300 683 783. விசிட் www.verbinnovation.com.au.